விவோ ஒரு புது சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸை எடுத்து வந்திருக்காங்க டி சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே டி ஒன் டி ஒன் எக்ஸுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபோன்ஸ் சைனாவில் லான்ச் இருக்குது அதை தொடர்ந்து இப்போ இந்தியாவுக்கும் எடுத்துகிட்டு வராங்க சில சேஞ்சஸோட இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வராங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்ன ப்ரைஸிங் என்ன எது அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டிபிசி விவோ டி ஒன் லுக் அண்ட் டிசைன் வரும்போது ரொம்பவே ஸ்லிம்மாக பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நாளாவே இருக்கக்கூடிய அந்த விவோ ஃபோன்ஸில் அவங்க ஸ்லிம்மா டிசைனை மெயின்டைன் பண்ணுறதை கொண்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க அந்த வகையில் இந்த டைமும் இந்த விவோ டி ஒன்றும் ரொம்ப ஸ்லிம்மா தான் இருக்காங்க இந்தியாவுக்கு புதுசாக இருந்தாலும் ஏற்கனவே சைனா வாங்குறதுனா அண்ட் டீச்சர்ஸ் நமக்கு தெரியும் ஆனால் இந்தியாவில் வரும்போது சில சேஞ்சஸும் இருக்க தான் செஞ்சது இந்த ஃபோனில் அந்த கேமரா மாடுகள் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக எனக்கு விவோ வி டுவெண்ட்டி ரீட் கூட ஞாபகப்படுத்துற அளவுக்கு அந்த கேமரா மாடல்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் கொடுத்து ஏன் பிடிக்கலங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ஹெல்ப்பாகவும் இருக்கும் இந்த ஃபோனில் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே டிஸ்ப்ளேவை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எயிட்டி இந்த இருக்கக்கூடிய எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருந்தாங்க எல்சிடி பேனல் தான் அப்படின்னு கேட்டால் அமெளட்டி இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ்வாக தான் தோணுச்சு ஆனால் இந்த எல்சிடியை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்காக ஒன் டொண்ட்டி கட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ்ஷேட் ஸ்கீனில் கொடுத்துருக்காங்க இது ஒரு வாட்டர் ட்ராப் நாச் இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேவாக எழுதுவிருக்காங்க எனக்கு வாட்டர் ட்ராப் நாச் தான் பிடிக்கும் என்ன காரணம்னா டிஸ்ப்ளேவில் அது தனியாக தெரியாது வீடியோஸ் பார்க்கும்போது டிஸ்டப்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை வாட்ரு ஆட்னாச்சும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இங்கே ஹெச்டிஆர்ட் அது மாதிரிலாம் சப்போர்ட்ஸ் பெருசாக இல்லைனாலும் ஓரளவுக்கு டிஸ்பிளே சாட்டிஸ்ஃபைடான டிஸ்ப்ளே நல்ல கலர்ஸ் வந்து பஞ்சியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அமலாட்டி இல்லாத குறைய அந்த ஒன் டுவெண்ட்டி கட்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது அந்த வகையில் டிஸ்பிளேயில் குறை இல்லாத மாதிரி தான் இங்கே பண்ணியிருந்தாங்க ஓவராலாக டிஸ்பிளே செட்டப் நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆக்கில் இருக்கக்கூடிய அந்த கேமராஸ் பிரைமரியாக இருக்கக்கூடியது ஒரு ஐம்பது மேப்சல்கான சென்சார் ஒன் பாயிண்ட் எயிட் அப்ராக்சரில் இது ஒரு வைடாங்கிள் சென்சார் ஐம்பது மேப்சல் நிறைய ஃபோன்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் அதை பற்றி பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை எக்ஸ்பெஷலி ஒரு டீசென்டான நல்ல லுக் இருக்கக்கூடிய கேமரா பர்ஃபாமென்ஸ் இதை எதிர்பார்க்கலாம் செகண்ட்ரியாக ஒரு ரெண்டு மார்ப்சலுக்கான மேக்ரோ சென்சார் டூ பாயிண்ட் ஃபோர் அப் அப்ராக்சரில் ஃபைனலாக இருக்கிறது ஒரு ரெண்டு மார்ப்சல்கான டெப்த் சென்சார் அதுவும் டூ பாயிண்ட் ஃபோர் அப்ராக்சர்லாம் இருக்குது அந்த ரெண்டு கேமராஸ் பற்றி நான் பெருசாக என்ன பேசுகிறது என்னை பற்றி பேசுகிறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை கேமராஸ்னு வரும்போது ஓகே ப்ரைமரி சென்சார் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் மற்ற இருக்கக்கூடிய ரெண்டு சென்சார்ஸ் பற்றி பேசுறதுக்கு வேறு எதுவும் இல்லை ஃப்ரண்ட்டில் செல்ஃபி அப்படின்னு வரும்போது அந்த ட்ராப் நாச்சில் பதினாறு மேப்சலுக்கான செல்ஃபி கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க வழக்கம் போல தான் அந்த நைட் மோட்ஸ் நிறைய விஷயங்கள் செல்ஃபீஸில் இந்த ஆக்டிவ்ஸாக கொண்டு வருவாங்க அந்த வேலை இந்த டைமும் அந்த மாதிரி சில மோட்ஸ்லாம் இருக்குது அதுல தான் குறையில்ல செல்ஃபின்னு வரும்போது எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களையும் எங்கள் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பதினாறு மேப்சல் ஓகேவாக இருந்தது ஓஸ் குறைக்கல இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணியிருந்தாலும் தான் இருந்திருக்கும் ஒரு பதினாறு மிஸ்ஸுக்கான செல்ஃபி தௌசண்ட் எயிட்டி பி வீடியோஸ்க்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸும் இங்கே கேமராஸை ஓரளவுக்கு தான் இருந்தது ஓரளவுக்கு நல்லா இருந்தது ப்ராசஸர் அப்படின்னு வரும்போதில் ஃபோனில் ஸ்னாப் ட்ராகோட சிக்ஸ் நைன் ஃபை இருக்குது நான் ஏற்கனவே என்னோட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்பர் வைஸில் ஸ்னாப் ட்ராகன் சில சிப்செட்டை ரொம்பவே டவுன்லேட் பண்ணி காட்டுறாங்க ஒன்று இந்த சிக்ஸ் நைன் ஃபைவ் ஒன்று ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஃபோர் எயிட்டி அந்த மாதிரி சிப்செட் உண்மையாகவே இதெல்லாம் சூப்பரான சிப்செட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயும் இன்னுமே பெட்டரான சிப்செட்ன்னு சொல்லலாம் இந்த டைம் இந்த சிக்ஸ் நைன் ஃபைவ் அப்படிங்கிறது செவன் தேர்ட்டி டூ ஜியை ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிறதான் ரியாலிட்டி அதை விட இன்னும் கொஞ்சம் சில டைமில் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணணும் அதுதான் அந்த சிக்ஸ் நைன் ஃபைவ் அப்படின்னு சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் இந்த சிக்ஸ் நைன் ஃபைவ் உண்மையாகவே பெட்டரான ஒரு சிப்செட் தான் அந்த இந்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அந்த நம்பர் ஒய்ஸை கம்மி பண்ணிருக்காங்க அவ்வளோதான் அது மட்டும் இல்லை இங்கே ஃபைவ் ஜிக்கான கேபபிலிட்டியும் இருக்கிறது இந்த சிப் சிப்செட்டை இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் இருந்தது சிக்ஸ் நைன் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் கேமிங் அண்ட் நிறைய பர்ஃபாமன்ஸுக்கு சில நேரங்களில் செவன் தேர்ட்டி டூ ஜியை விட இன்னமே பெட்டராக அதை கொடுக்கணும் அதுதான் இந்த சிப்செட்டோட கெப்பாசிட்டின்னு சொல்லலாம் சில ஃபோன்ஸ்லாம் ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் சிப்செட்டை பற்றி குறை சொல்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை நம்பர்ஸை மட்டும் பார்த்து ஏமாறாமல் இருந்தால் சரி கேமிங்க்கு இந்த டிஸ்பிளே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்னு கேட்டால் இந்த ப்ராசர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணால் இனிமேல் நல்ல எஃபெக்டிவான ஒரு ப்ராசராக இருந்தது செவன் தேர்ட்டி டூ ஜிஏ கேமிங்காக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அதை அதை விட பெட்டராக அது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இந்த ஃபோனில் லிக்விட் கூலிங் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் இதில் இன்னுமே மேஜர் அட்வான்டேஜாக இருந்தது என்ன காரணம்னா இவ்வளோ விஷயங்களை கொடுத்தும் பேட்டரியும் சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்தும் வெயிட்டை மேனேஜ் பண்ணியிருக்காங்க நூற்றி எண்பத்தேழு கிராம் தான் ஆக்சுவல் வெயிட்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை திக்னஸையும் மெயின்டைன் பண்ணி எயிட் பாயிண்ட் த்ரீ மில்லி மீட்டருக்கான திக்னஸோட ஃபோனை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது ஒரு சூப்பர் அட்வான்டேஜ் ஆமாம் ஏன் வந்து வெயிட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிற எவ்வளோ கொடுத்து அவ்வளோ என்ன பேட்ரி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இந்த டைம் வந்து பேட்டரியை சாட்டிஸ்ஃபைடாக தான் கொடுத்துருக்காங்க என்ன காரணம் இந்த ஃபோன் அந்த மிட் ரேஞ்சை பேஸ் பண்ணி வரனால ஐயாயிரம் எம்ஹெச்க்கான பேட்டரி இந்த ஃபோனில் இருக்குது அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பதினெட்டு வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க பதினெட்டு வார்ட்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் ஆனால் ஓரளவுக்கு டீசெண்டான சார்ஜிங் அப்படின்னு சொல்லலாம் பேட்டரியோட லைஃப் வந்து கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறத விட ஓரளவுக்கு பேட்ரி லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லலாம் இது ஒரு ஆஃப்லைன் பேஸ்டு செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் இந்த ஃபோனில் மூணு வேரியன்ஸ் அவைலபிட்டி கிடைக்குது ஃப்ளிப்கார்ட்டில் தான் இப்போதைக்கு போஸ்ட்ருக்கு நாலு நூற்றி இருபத்தெட்டு எப்படின்னு வரும்போது ஒரு பதினஞ்சாயிரூபாய்க்கும் ஆறு நூற்றி இருபத்தெட்டுன்னு வரும்போது ஒரு பதினாறாயிரரூபா அந்த மாதிரி ப்ரைஸிங்லேயும் எட்டு நூற்றி இருபத்தெட்டு அப்படிங்கிறது வரும்போது ஒரு ரூபாய்க்கும் இது பண்ணுறாங்க எனக்கு என்னமோ அந்த நாலு நூற்றி இருபத்தெட்டே ஓகேன்னு தான் தோணுச்சு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த ப்ரைஸிங் எப்படின்னா பஞ்சாயிரம் ரூபாய்க்கு அது சாட்டிஸ்ஃபைடு தாங்க இருந்தது ஏன்னா டிஸ்பிளே கொஞ்சம் கம்மியாக இருந்தது கேமரா வயசுலேயும் கொஞ்சம் லோ ஆனால் ப்ராசர் வயசில் நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த வயசில் ஒர்த்தான பிரைசிங் தான் அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க சேனல் சப்ஸ்கிரைப்